இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னா எத்தனிக் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் யோக வித்யா அவர்களை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ எப்படி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கோ, ப்ரெக்னென்ட் ஆகுறது அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்கூல் டேஸ்லேயே இப்போ வந்து நிறைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே 1 இயர் அவ பீரியட்ஸே வரலை, கேட்டால் வந்து கர்ப்பப்பையில் அழுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வென் தே ஆர் இன் ஸ்கூல் இட்செல்ஃப் அவங்களுக்கு நிறைய அந்த பீரியட்ஸ் இஷ்யூஸ் நிறையா இருக்குது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதை அவங்க எப்படி ஒரு ரெகுலரைஸ் பண்ண முடியும், இந்த கர்ப்பப்பை அழுக்கு இதெல்லாம் என்ன காரணங்கள்? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா இது எதனால் வருதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வீட்டில் எங்கே அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்த நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணலையோ அங்கே தான் வந்து அழுக்கு சேரும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து எங்கே ரத்த ஓட்டம் சரியாக போகிறது இல்லையோ அங்கே வந்து அழுக்குகள் தங்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்ஸே அப்படி தான் வருது. நம்ம உடம்புல எல்லாருக்குமே கேன்சர் செல்ஸ் இருக்கும். அது எந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லை, எங்கே வந்து ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக இல்லையோ அங்கே வந்து அது எல்லாமே வந்து சேகரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் கட்டியாக மாறுது. ஸோ அதுதான் CA-124 பிளட் டெஸ்ட்லேயே வந்து இவ்வளோ லெவல் ஆஃப் கேன்சர் செல் வரைக்கும் நல்லது, அதுக்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல கர்ப்பப்பையில் ப்ராப்பரான ரத்த ஓட்டம் இந்த காலத்து பொண்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து செரண்டரி. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது ஸ்கூலில், அதே போல் வந்து டான்ஸ்லேருந்து. ஏன்னா அடுத்த ஒரு விஷயம் வந்து உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே விட மாட்டாங்க. நீ எதுக்கு டான்ஸ் கிளாஸ் போகிற, நீ வீட்லேயே இரு, ஏன்னா அடுத்து அம்மா போய் அவங்க போய் கிளாஸில் வெளியே போய் உட்காந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து சுத்தமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் போச்சு. பார்த்தாத்துக்கு கேட்கெட்ஸ்லேயே வீடியோ கேம்ஸ் விளாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடிவயத்துக்கு ரத்த ஓட்டம் போகிறது இல்லைங்கிறது தான் மிக முக்கியமான காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் வீட்லேயேவாது ஒரு 50-100 ரெப்பிட்டேஷன்ஸ் ஆஃப் தோப்பு காரணம் போடலாம். யோகா ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அதை ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும். சூரிய நமஸ்காரம், ஸோ ஒரு ஒரு சூரிய நமஸ்காரம் போஸ்டர்லேயும் ஒரு ஒரு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ தைராய்டுலேருந்து ஓவரீஸ்லேருந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகும்போது ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ யூட்ரஸும் கிளென்ஸ் ஆகும். அடுத்து வந்து ஸ்கூலுக்கு போகிற பெண்கள் வந்து மிக முக்கியமாக என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நான் வந்து டாய்லெட் போனால் நீட்டாக இல்லை, நான் வீட்டுக்கு வந்தால் டாய்லெட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ தண்ணி குடித்தா தான் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப செரண்டரியாக ரத்தத்தில் ஃபுல்லாக நஞ்சுத்தன்மைகள் கலக்க ஆரம்பிக்குது. பத்தாத்துக்கு தண்ணி குடிக்கலாம், மோஷனும் வராது. அவங்க அப்படி டாய்லெட் மோஷன் வந்தாலும் அடக்கிக்குவாங்க, டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் உடம்புல சுற்றிட்டு இருக்கும்போது பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஹார்மோன்கிறது ஒரு விஷயத்தை மூளைக்கு எடுத்துகிட்டு போகும், மூளையிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஹார்மோன்ஸ் மூலமாக தான் அடுத்த ஆர்கன்ஸ்க்கு வரும். ஸோ பழைய நஞ்சுக்கள் இருந்துச்சு அப்படின்னாவே பழைய ஹார்மோன் பைண்ட் ஆகிடும். பழைய ஹார்மோன் வந்து வெளியேறணும் அப்படின்னா லிவர் நல்லா வேலை செய்யணும். இப்போ லிவர் வந்து நல்லா வேலை செய்யணும்னா ரத்தம் சுத்தமாக இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு 5-6 times யூரின் மினிமம் போகணும். அதே போல் மோஷன் வந்து ஒரு 1 or 2 அட்லீஸ்ட் லீஸ்ட் டு லீஸ்ட் 1 போகணும். ஸோ அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ப்ராப்பராக அடிவயத்து பகுதிக்கு ரத்த ஓட்டம் போகிறதுக்கு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணலாம். கால் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி ஆட்டும்போது உங்களுக்கு அடிவயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேஷன் போகும். அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட் அதிகமாக இருந்து வெள்ளப்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஸோ அப்போது வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் இருக்கணும், உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்கனாவே மோஸ்ட்லி இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ சின்ன வயசுலேயே 5th standard எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, நான் வந்து வயசுக்கு வந்ததே 10th படிக்கும் போது தான் அப்படின்ட்டு. ஸோ 3rd standard 4th standard அப்படின்னு பார்க்குறோம், அவங்களுக்கு ப்ராப்பரான வெஜைனல் கேர் இருக்காது. ஒன்ஸ் நம்ம பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னாலே வெஜைனல் கேர் வேணும், அதுக்குன்னு ஒரு ஹைஜீன் நம்ம ப்ராப்பராக கண்டினியூ பண்ணணும். ஸோ என்னென்ன மாதிரி சின்ன வெஜைனல் டிப்ஸ் இதெல்லாம் நம்ம எப்போவுமே ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப அலட்சியமாக விடுறதே நம்ம இன்னர்ஸோ, ஏன்னா வெளியே தான் நம்ம அழகாக காமிக்கணும்னு நிறையா பண்ணுறோமே தவிர உள்ளே நம்ம அந்த அளவுக்கு அதிகமாக பார்த்துக்க மாட்டேங்கிறோம். என்னென்ன மாதிரி வெஜைனல் டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஓகே, வெஜைனல் கேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் போதும். ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து வெஜினல் வாஷ் வந்துருச்சு, ஃபுல்லாக கெமிக்கல் எக்ஸ்போஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 2 தடவையாக பேண்டிஸ் மாற்றணும், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து மற்ற கிளாத்ஸோட வாஷ் பண்ண போடும்போது நம்ம ஒரு தடவை வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரீஜனை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படியே போய் அது மிஷினில் போடும்போது ப்ராப்பராக வாஷ் ஆகாது. ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போது காஞ்சதுக்கப்புறம் வெயில் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும். அடுத்து நிறைய பேர் அங்கே வந்து பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப மிக ஒரு தப்பான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெஜினல் கேன்சர் வரதுக்கான மிக முக்கியமான காரணமே காண்டம்ஸ்னு இப்போ ரிசர்ச் சொல்லுது. காரணம் அதுவே வந்து லேட்டெக்ஸ் பிளாஸ்டிக். ஸோ ஒன்ஸ் வந்து பிளாஸ்டிக் நம்ம வந்து எவ்வளோ கெடுதல்னு சொல்கிறோமோ அதே போல் அது ஃப்ரீக்வெண்ட்டாக வெஜினல் ரீஜன் ரப் பண்ணும்போது வெஜினல் கேன்சர் வருது. அதனால் அப்ராட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காண்டம்ஸே வந்துச்சு. ஸோ அதாவது இன்டெஸ்டினல் ஷீத் வச்சு செய்கிறாங்க, அதாவது ஆடினுடைய குடலிருந்து வரக்கூடிய அந்த லேயர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு இப்போ வந்து ஆர்கானிக் காண்டம்ஸ் மீன் இந்தியாவிலேயும் வந்து சீக்கிரமாக
லான்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் வந்துச்சு அப்படின்னா தான் நிறைய பேருக்கு வெஜினல் கேன்சரே வருது. நிறைய பேர் வெஜினிட்டிஸ்லேருந்து ஆரம்பிச்சு வெஜினல் கேன்சர் வரைக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கே ஏற்படுதுன்னே சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வெஜினல் ரீஜனில் நிறைய டேப்லெட்ஸ் வச்சுட்டு இன்டர்கோஸ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இப்போ வந்து நிறைய பேர் அபார்ஷன் பில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க வித்தவுட் ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன்ஸ் இல்லாமல் பில்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. எதர் இட் இஸ் குட் ஆர் பேட், வாட் எவர் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் வராமல் இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதையும் பார்த்துருக்கேன். இது ஒரு சின்ன அவேர்னஸாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த அபார்ஷன் பில்ஸ் எல்லாம், ஏன்னா ஒரு ப்ராப்பர் செக்அப் எத்தனை டேஸ் அப்படின்னு கூட பார்க்காம யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? கண்டிப்பாக. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வேணுமா என்னென்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க ஓவுலேஷன் டைமாக என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நல்லது. ஏன்னா பொதுவாகவே ஒரு சைக்கிள் வந்து 20 days ரெகுலராக இருக்கா, 14th day தான் எக் வந்து அப்ராக்சிமேட்டாக வெடிச்சு வெளியே வர டைம். ஸோ அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னா இன்னிலேருந்து 12th, 14th, 16th இந்த டேஸில் தான் அவங்க வந்து குழந்தை தங்கிறதுக்கான நாட்கள். ஸோ இந்த டேஸில் அவங்க வந்து காண்டாக்ட் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தங்காது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்க எடுத்து செய்யலாம். அப்படி பண்ணாங்கன்னாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அபார்ஷன் பில்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்குது. அதை தாண்டி இப்போது டீனேஜர்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் செல்ஃப் லவ் இல்லாமல் ஒரு ஒரு ஆக்டர்ஸை பார்த்தோ இல்லை ஒரு செலிப்ரிட்டியை பார்த்தோ என்னோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், என்னோடய ஹேர் எப்படி இருக்கணும், என்னோடய ஸ்கின் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறையா குழப்பிக்கிட்டு அதனால் மென்டல் இஷ்யூஸ் நிறையா ப்ராப்ளம்லாம் இருக்காங்க. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு செல்ஃப் லவ் எப்படி கற்றுக்கலாம், அதை தாண்டி ஸ்கின் கேர்னால் என்ன, வெள்ளையாக இருக்கிறது அப்படின்றது இல்லை இல்லையா, அழகாக இருக்கிறது அப்படின்ற. ஸோ ஹெல்த் அதாவது அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் நானே பார்த்துருக்கேன், ஒன்றுமே இருக்காது, அவங்க வரும்போதே நடந்து வரும்போதே பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன விஷயந்தான், ஆனால் எனக்கு இது இருக்குது அது இருக்குது இதனால் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இதனால் அவள் எங்கேயுமே வெளியே போக மாட்டேங்கிறாம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கே அவள் வந்து அவ்வளோ கேவலப்படுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா அவங்க பொண்ணு நல்லதானமா இருக்காங்க அப்படின்னா சின்னதாக முகத்தில் ஒரு பருக்கலோ, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் டேன் ஆகிருப்பாங்க, எனக்கு வந்து வெள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லோரும் வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க, பளபளன்னு இருக்காங்கன்னா நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குளுட்டத்தயோன் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ட்ரிப்ஸ் இறக்குறாங்க, ஒரு சிலர் சீரம் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு நல்லா இருந்தாலும் நாளைக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது புரியுறதில்ல. ஸோ நிறைய பேர் ஐப்ரோ டாட்டூஸ் போட்டுக்கிறாங்க, லிப் மட்டும் கரெக்டாக ஹைலைட் ஆகும்னு சொல்லி அதில் ஒரு சில ஊசி குத்திக்கிறாங்க, ஃபில்லர்ஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கையாக ரொம்ப லாங் டேர்மாக எப்பவுமே யோசிக்கணும். நம்ம இப்போதைக்கு அழகாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் வந்து சீக்கிரமாக ஏஜ் லுக் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்காமல் லாங் டேர்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒன்று முக்கியம். அடுத்தது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ எப்பவுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உள்ள அகம் அழகாக இருந்தால் தான் வெளியே முகம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உள்ள ரத்தம் சுத்தமாக இருக்கணும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக நம்ம உடம்புல கூடிய கழிவுகள் வெறி ஏறிட்டாலே எந்த விதமான தோல் நோய்களும் வராது. ஏன்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக ரத்தத்தில் நஞ்சுத்தன்மை இருந்தால் தான் தோல் நோய்கள் வரும்னே சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லியும் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லேருந்து உள்ளக்கூடிய கழிவுகள்லேருந்து எதன் மூலமாக வெளியே வருது, யூரின், மோஷன், வேர்வை, அப்புறம் மென்ஸ்ட்ரேஷன் டைமில் யூட்ரஸ். ஸோ இந்த வழியாக வெளியே வரக்கூடிய கழிவுகள் ப்ராப்பராக எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும். அப்போது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அழகு தானாக வரும். ஸோ அதை ப்ராப்பராக பண்ணும் அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போகணும், யூரின் வந்து 5 to 6 times போகணும், அதே போல் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளில் வந்து ரெகுலேட் பண்ணணும், அது இயற்கையாக வரணும். மாத்திரை 21 மாத்திரை பில்ஸை போட்டு நான் பீரியட்ஸ் வர வச்சிட்டேன்னு சொன்னால் அது அகெயின் இந்த ஸ்டெராய்டு உள்ளே போய் ரத்தத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நஞ்சுக்கல்ல தான் ஏற்படுத்தும். இது இல்லாமல் வேர்வைக்காக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேர்க்கிற அளவுக்கு, சட்டை நனைகிற அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு வேலையை செய்யணும். ஸோ யோகா பண்ணலாம், இல்லை பிராணாயமம் பண்ணலாம், அப்படியும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ், இல்லை எதுவுமே முடியலையா தெரியலையா, அட்லீஸ்ட் 45 to 60 minutes வந்து அவங்க வாக்கிங் போகலாம். ஸோ இது மூலமாகவே உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகி கழிவுகள் வேர்வை மூலமாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். அது குறிப்பாக காலையில் வந்து ஒரு 4 to 6 o'clock அவங்க வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா ஓசோன் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலி O3 facial போகிறோம், அதுக்கு பதிலாக அந்த O3 இயற்கையாக நம்ம பூமிக்கு வரக்கூடிய 4 to 6 போய் அவங்க வாக்கிங் பண்ணாங்கன்னா ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும்.